Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அனிதா இங்கதானே வர சொல்லிருந்தா, காணும் அவள. அனிதா கால் பண்ணலாம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க வந்திருக்கீங்க, நீ சொல்லவே இல்ல. சஸ்பென்ஸ் வா, வந்து உட்கார். வாமா வா, உட்கார். சஸ்பென்ஸா இருக்கட்டும், நன்றி சொல்லல. இதுல என்னடி சஸ்பென்ஸ்? நீ மட்டும்தான் சஸ்பென்ஸ் வைக்கணும், நாங்க வைக்க கூடாதா? நான் என்னடி செஞ்சேன்? ஆமா ரஜினி, நீ ஜிஎம்ஐடிஎம்ஏ, கங்கிராஜுலேஷன்ஸ். தேங்க்யூ அங்கிள். அடக்கி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். என்னடி பாக்குறேன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு அப்பா சொல்லிட்டாரு. அவனுக்கா? அவனுக்கு கல்யாணமா? ஆமாடி. ஆமாமா, அவனுக்குதான் கல்யாண வயசு வந்துடுச்சு. அவன ஒரு வேலைக்கு போடான்னு நானும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறான். பொண்டாட்டி வந்தப்புறம் பேச முடியுமா? நாலு மிதி மிதிச்சு வேலைக்கு போடான்னு சொல்லுவா. நீங்க டெய்லி அப்படிதான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? நான் ஒண்ணு சொல்லலமா, பொதுவா சொன்னேன். நீதான் தங்கமாச்சு. எங்க அப்பாவுக்கு அனுபவம் பேசுது. ஆனா அவன் அப்படியெல்லாம் இல்ல, நல்ல பொறுப்பான பையன்தான், செம்ம பிரில்லியன்ட். கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கட்டுமே. கேட்டீங்களாப்பா, நான் தான் சொன்னல்ல இவ இப்படிதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பான்னு. நல்ல பையன்தாம்மா, ஆனா இப்படியே விட்டுட்டா கெட்டு போயிடுவானு பயமா இருக்கு. எதுவுமே அளவோட இருந்தாதானே நல்லது. ஏ ரஜினி, பொண்ணு வீட்டுல எல்லாம் பேசியாச்சு, அவங்களுக்கு 99% ஓகே தான். நேர்ல ஒரு தடவை பாத்துட்டாங்கன்னா பிக்ஸ் ஆயிரும் தான் தோணுது. இவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா எனக்கே இப்படி படபடன்னு வருது. இல்ல, இது தப்பு, இந்த ஃபீல் எனக்கு வரவே கூடாது. ஆனா சார் கிட்ட இதெல்லாம் சொன்னா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். ரஜினி, நீ தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அனிதா சொல்லு. நான் உனக்கு பொண்ணு வீட்டு அட்ரஸ் லொகேஷன் எல்லாம் ஷேர் பண்றேன். நீ எப்படியாச்சும் பார்த்திபன் அங்க கூட்டிட்டு வந்துறியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.